10A smartphone இப்ப லான்ச் பண்ணிட்டாங்க. இப்பதான் ரீசெண்டா அவங்களோட 10 ஸ்மார்ட்போன் அதாவது Redmi 10 லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட ரிவ்யூ நம்ம சேனல்ல ஏற்கனவே போஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த Redmi 10A பொறுத்த வரைக்கும் இது ஒரு என்ட்ரி லெவல் பேஸ் பண்ண ஸ்மார்ட்போன் எடுத்துட்டு வராங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த போன் ஆக்சுவலா வந்திருக்கணும், நிறைய லீக்ஸ் அப்படிதான் போயிட்டு இருந்தது. ஆனா இப்ப வந்து ஒரு வழியா லான்ச் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல இந்த டைமுக்கு அது வந்தது. இது என்ட்ரி லெவல பேஸ் பண்ணி வருது. இந்த போனோட ஸ்பெசிபிகேஷன் என்ன, இதோட ஸ்பெக்ஸ் எந்த மாதிரி இருக்கு, இந்த என்ன பிரைசிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் இந்த வீடியோல பாத்துருவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. Redmi 10A-ஓட டிசைன் பொறுத்தவரை இங்க பேக்ல பிளாஸ்டிக் எடுத்து வந்திருக்காங்க. அந்த கேமரா மாடல் பார்க்கும் போது ஒரு நாலு கேமரா பிளேஸ் பண்ணிருக்க மாதிரி தெரியும். ஆனா இங்க நாலு கேமராஸ் இல்ல, ஆக்சுவலா சிங்கிள் கேமரா தான் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் போன்ல கொடுத்துருக்காங்க, மிஸ் பண்ணல, அதுவே ஒரு பாசிட்டிவான விஷயம். இங்க பேக்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, ரியல் மோஷன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. அதுவுமே அந்த கேமராவோட மாடல் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இருக்கிறது அப்படியே கவர் பண்ணி வந்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு செட்டப் பேக்ல இருக்கு. இங்க கலர்ஸ் நிறைய தராங்க, ஆக்சுவலா மூணு கலர்ஸ் தராங்க. மூணு கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு சார்கோல் கிரே அண்ட் சி ப்ளூ, அதுக்கப்புறம் நமக்கு சாலட் கிரீன் அப்படிங்கிற மாதிரியான கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளே ஒரு வாட்டர் டிராப் நாச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓவராலா அந்த லுக் வைஸ்ல போன் நல்லாவே இருக்கு. என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போனாலும் பரவாயில்லாம பண்ணிருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக் இங்க மிஸ் பண்ணல கொடுத்துருக்காங்க. லவுட் ஸ்பீக்கர் செட்டப்பும் இருக்கு. அந்த டிசைன் வைஸ்ல எதையுமே காம்பன்சேட் பண்ணாம ஓரளவுக்கு நல்ல ஒரு டிசைனை இங்க வந்து ரெட்மி கொடுத்துருக்காங்க 10A-ல. இதை தொடர்ந்து இந்த டிஸ்பிளேவை பார்த்தோம் அப்படின்னா 6.53 inches இருக்கக்கூடிய எல்சிடி பேனல் இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு டிஸ்பிளேனே சொல்லலாம். இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹெச்டி பேனல் மட்டுமே, ஃபுல் ஹெச்டி கொடுக்கல. இன்ஃபினிக்ஸ் மாதிரியான பிராண்ட் இந்த டைம்ல ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே எல்லாம் கொடுத்து அந்த செம்ம ஒரு காம்படிட்டிவான ஸ்மார்ட் போன்ஸை லான்ச் பண்ணிருக்காங்க. ரெட்மி அதுக்கேற்ற ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, அதனால இந்த போன் ஒன்று பண்ணிருக்காங்க. 400 nitsக்கான அந்த பிரைட்னஸ் லெவலை இங்க கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். இன்டோர் அவுட்டோர் பர்ஃபார்மன்ஸ்ல அந்த பிரைட்னஸ் லெவல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே மெயின் ஆகி டிஸ்பிளேவை இன்னுமே நல்லா தூக்கி காட்டும். அதனால இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்த்தான டிஸ்பிளே இந்த டைம் ரெட்மி பண்ணிருக்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் இருந்தது. வீடியோஸ் பார்க்கும் போலயும் சரி, சின்ன சின்ன விஷயங்களை பர்ஃபார்ம் பண்ண போலயும் சரி, வீடியோஸ் பார்க்கும் போலயும் ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளேவை இங்க ரெட்மி இந்த என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன்ல எடுத்து வந்திருக்காங்க. அதாவது என்ட்ரி லெவலுக்கு என்ன தேவையோ அதை இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்க நமக்கு போனோட வெயிட்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 198 கிராம் வருது. திக்னஸ் பார்த்தோம்னா 9 mm வருது. இருக்கதான் செய்யும். இந்த செக்மெண்ட்ல டிசைன் எல்லாம் பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதிலாக தேவையான ஸ்பெசிபிகேஷன்ஸும் ஓரளவு அப்படியே நல்லா தூக்கியே கொடுப்பாங்க. அந்த வேலை தான் இந்த பயம் பண்ணிருக்காங்க. ஏன்னா பேட்டரி கொஞ்சம் பெரிய சாட்டிஸ்ஃபைட் பண்ற மாதிரியான பேட்டரி இங்க கொடுத்துருக்காங்க. 5000mAh ஒரு மேசிவ் பேட்டரி, அதை சார்ஜ் பண்றதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் எதுவும் இல்லை. ஆனால் சார்ஜர் இருக்கு, பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்றாங்க, அந்த வகையில ஓகே தான். ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜர் எதுவும் கொடுக்கல. ஓவரால் ஒரு சார்ஜர் இருக்கு, நீங்க ஒரு 3 மணி நேரம் ஒரு 1.5 மணி நேரம் டூ 2 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன். அதாவது கேமராஸ் முன்னாடியே சொன்னோம், பிரைமரியா சிங்கிள் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 13 MP ஒரு பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. செகண்டரியெல்லாம் எதுவும் இல்லை, 13 MP மட்டும்தான். அதுலேயே டீசெண்டான ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே பெரிய சம்பவம் எங்கே தெரியுமா பண்ணியிருந்தாங்க, ஃப்ரண்ட்ல கூடிய செல்ஃபியில தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 5 MP செல்ஃபி. எதுக்கு இது? சரி, என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கும் போது 5 MP ஓகே அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் இவங்க ரெட்மியோட 10 அந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இதை தான் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கேயும் அதை பண்ணதுதான் கொஞ்சம் சொதப்பலான ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஓகேவான ஒரு சென்சார்னு சொல்லலாம். 5 MP என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன்ல ஏத்துக்கிற மாதிரி தான் இருந்தது. இங்கே ஆண்ட்ராய்ட் 11 மேலே Mi 12 ரன் ஆகுது. கோ எடிஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. ஏன்னா டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் இங்கே மெயின் ஆகும் தான், ப்ராசரும் அதுக்கு தாங்குற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான். மெயினாக அந்த ப்ராசர் பற்றி சொல்லணும். இங்கே நமக்கு ஹீலியோ p25 ப்ராசர் பர்ஃபார்ம் பண்ணுது. p25 நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஓப்போட ஒரு 10 to 12,000 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிப்போனா கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த p25 பார்க்கலாம். இந்த 10,000 செக்மெண்ட்ல டே அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இவங்க எடுத்துகிட்டு வந்துட்டே தான் இருப்பாங்க. அதே ஒரு ப்ராசர் தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. என்ட்ரி லெவலில் இது ஒரு சூப்பரான ஆப்ஷன்னு சொல்லலாம். ரொம்ப ஹெவியான யூஸ் எல்லாம் பண்ண முடியாது. சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடலாம், வீடியோஸ் பார்க்கலாம், செகண்டரியாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இங்கே ப்ரைஸ் அண்ட் மற்ற டீடெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இங்கே 2 variant இருக்கு, 3.32 and 4.64 அப்படிங்கிற மாதிரி. 3.32 ஒரு 8,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2,000 or 1,000 அதிகமாக போகும். இந்த ஒரு டிஃப்ரென்ஸில் தான் இங்கே ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வராங்க. ஓவரால் ஸ்பெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரி லெவலுக்கு ஆப்டான ஸ்மார்ட் ஃபோன் போன டைம் ஒரு 7,000 ப்ரைஸிங்கில் 9A எடுத்துகிட்டு வந்தாங்க. என் டைம் 10A ஒரு 8,000 to 8,500 வரைக்கும் போயிருக்கு. அந்த ப்ரைஸுக்கு ஒத்தான விஷயங்களை இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸில் எல்லாமே நல்லா இருந்தது. இதை விட பெட்டர் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம் அப்படின்னா, இதில் ட்ரை பண்ணுறத விட நம்ம 10 ட்ரை பண்ணலாம், ரெட்மி 10. ஏன்னா அதில் ஒரு அளவுக்கு டீசெண்டான விஷயங்கள் நல்ல ப்ராசரையுமே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் எனக்கு அதுவே பிடிச்சிருந்தது. இன்னொரு 2,000 தானே, 11,000 என்னமோ சம்திங் தான் வருது, 12,000 பக்கமாக வருது. அது இங்கே என்ட்ரி லெவலில் இது 8,500 வருது. சரி, உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணீங்க, வாங்கணும் அப்படின்னா சும்மா சொல்லுங்களேன், வாங்கலை அப்படின்னாலும்
10A சூஸ் பண்ணுவீங்களா இல்ல ரெட்மியோட அந்த 10 ஸ்மார்ட் போன் சூஸ் பண்ணுவீங்களா? ஏன்னா ரெண்டுக்குமே மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு, விலை ஒரு 3000 ரூபாய் அந்த டிஃபரன்ஸ்லாம் வரும். நீங்க அந்த வீடியோவையும் பார்த்துட்டு அப்படியே வந்து கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.